ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்கள் பஜர் ஹோம்ஸ். நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான வடக்கு வாத்த வீட்டை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு, இந்த வீட்டை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும், நேரம் கிடைக்கும் போது பார்த்துக்கலாம். இந்த வீடை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆப்ஷன் இருக்குங்க. கொஞ்சம் நல்லாவே இடம் வந்திருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃப்ளாட் இருக்கிற லொக்கேஷன் வந்து திண்டுக்கல் சிலுவத்தூர் ரோடு ஏர்போர்ட் நான் இருக்கு முன்னாடி கரதனப்பட்டிக்கு போகிற வழியில் தான் இந்த வீடே அமைஞ்சிருக்கு. கோர்ட்டு காலனி, அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிடிசிபி அப்ரூவல் ஃப்ளாட்டில் வந்து ஒரு 1200 சதுரடி இடத்துல வந்து ஒரு 1100 சதுரடியாக வடக்கு பார்த்த திசையில் டெட்டு எண்டு ரோடு முடிகிற இடத்துல ஃப்ரெண்டு வந்து நம்மளுக்கு வந்து 30 அடி ரோடு, கட் ரோடு வந்து நம்மளுக்கு 23 அடி ரோட்டில் தான் இந்த வீடே வந்து நம்மளுக்கு வடக்கு பார்த்த திசையில் வாஸ்து பிரகாரம் கட்டியிருக்காங்க. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பெட்ரூம்ங்க, ஒரு மாஸ்டர் பெட்ரூம் 10x16, இன்னொரு பெட்ரூம் வந்து நம்மளுக்கு 10x11. ரெண்டுமே வந்து 10x16 தாங்க மாஸ்டர் பெட்ரூமு. விலை வந்து நம்மளுக்கு 43 லட்சரூபா சொல்லியிருக்காங்க, விலையும் குறைச்சி பேசி தரதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி என்ட்ரன்ஸில் சைட்லேயா இருக்கட்டும், நம்மளுக்கு இங்கிட்டாக இருக்கட்டும், நம்மளுக்கு இடம் வந்து நிறையாவே இருக்குது. நம்ம காரை வந்து வெளியில் நிப்பாட்டிக்கலாம், வீட்டுக்குள்ளே நிப்பாட்டணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பார்க்குற இடம், இந்த இடம் வந்து இந்த இது சர்வே நம்பர் வேறு, இதோட ஃப்ளாட் வந்து கிராஸு. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஃப்ரண்டேஜில் ஒரு 3 அடியும் பின்னாடி வந்து நம்மளுக்கு 1 அடியும் இருக்கனால நம்மளுக்கு இவங்க வீடு கட்டினாலும் இன்னும் ஒரு 1.5 அடி தள்ளி தான் போடுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஃபேஸ் வந்து நம்மளுக்கு எப்பயுமே நம்மளுக்கு ஃப்ரெண்டில் வந்து கிடைக்கும். அப்படி இருக்கும்போது காத்தோட்டம் வந்து நம்மளுக்கு சூப்பராகவே கிடைக்கும். அதே மாதிரி சைடு போகிறாமே நம்மளுக்கு பூசி கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு மழை தண்ணியும் நம்ம வீட்டை ஒட்டி நிற்காது. அதேமாதிரி இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 5.5 அடிக்கு வந்து நம்மளுக்கு இந்த இடத்த வந்து பூசி வச்சுட்டாங்க. காரை நிப்பாட்டுறா இருந்தாலும் இந்த ஓரத்துலேயே நம்ம ஏற்றி நிப்பாட்டிக்கலாம். இபி கனெக்ஷன் வாஸ்து பிரகாரம் அந்த சைடு கொடுத்துருக்காங்க. செஃப்டி டேங்க் வந்து அந்த முறையில் வந்துடுது. 8000 லிட்டர் கெப்பாசிட்டியில் செஃப்டி டேங்க் கொடுத்துருக்காங்க. போர் வந்து 575 அடி தான் போர் போட்டிருக்காங்க. வீட்டுக்கு தார் ரோடு வசதி இருக்குங்க. நம்ம என்ட்ரன்ஸ் வந்து 30 அடி ரோடு தார் ரோடு. இப்போ நம்ம வீட்டுக்கு நிற்கிற வாசலும் நம்மளுக்கு தார் ரோடு போட்டிருக்காங்க. இப்போ ஃப்ரண்ட் எலிவேஷனை தான் நம்ம பார்க்குறோம். அவர்கிட்ட காமி வீட்டோட கார் பார்க்கிங் சைஸ் வந்து நம்மளுக்கு 11x16ங்க. அகல வாக்கில் கிடைக்கும், நம்மளுக்கு கார் நிப்பாட்டிக்கலாம். இது நம்மளுக்கு இந்த இடம் தான் நம்மளுக்கு கார் நிப்பாட்டணும்னு இந்த வீட்டுக்கு அப்படி இது வராது. ஏன்னா நம்மளுக்கு வெளியில் வந்து நம்மளுக்கு இடம் இருக்கனால நம்மளுக்கு வந்து கார் பார்க்கிங் வந்து நம்மளுக்கு இந்த வீட்டுக்கு தேவைப்படாது. இருந்தாலும் நம்ம இந்த ஒரு இன்னும் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணோம்னா காரை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே ஏற்றி நிப்பாட்டிடலாம். வீட்டுக்கு போர் வந்து நம்மளுக்கு இந்த வீட்டுக்கு 575 அடி போர் போட்டிருக்காங்க. அதுவும் நம்ம இடத்துல தான் சைடு வெளியில் வந்தது. தண்ணி தொட்டி 4000 லிட்டர் வந்து தண்ணி தொட்டி போட்டு வச்சுருக்காங்க. வீட்டோட மாடிப்படியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3.5 அடி சைஸ் அகலத்துக்கு வந்து மாடிப்படி அகலமாகவே கொடுத்துருக்காங்க. ஏன்னா நாளைக்கு மாடியே எடுத்தாலும் நம்மளுக்கு மெட்டீரியல் வந்து கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த இடமும் நம்மளுக்கு ஸ்பேஸாக பெருசாகவே இருக்குது. இதுக்கு நம்ம கேட்டு போட்டோம்னா போதும். ஏன்னா நம்ம பக்கத்து வீடு இது பக்கத்து பக்கத்தில் இருக்கனால சேஃப்டி கேட்டு வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல கொடுத்துட்டா போதும். வீட்டுக்கு வெளியே இந்தியன் ரெஸ்ட் ரூம் வந்து நம்மளுக்கு பெருசாகவே கிடைக்குது இந்த வீட்டுக்கு. ஏன்னா இடம் வந்து நம்மளுக்கு 1200 சதுரடி இடத்துல கிடைக்கிறனால நம்மளுக்கு இடம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 40x30 சைஸுங்கும் போது, ஏற்கனவே ஒரு வீடு வந்து வாஸ்துங்கிறது 40x30 சைஸ், ஒரு 1200னா வாஸ்து எல்லாமே விழுந்துடும், எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு இங்கே வந்து லைன் கொடுத்து டேப்பும் வச்சு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க வாஷிங் மிஷினுக்கு நீங்கள் இடம் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு. நம்ம 3 பெட்ரூம் 3 ரெஸ்ட்ரூம் இப்போ ஆல்ரெடி எல்லா வீட்டுக்குமே வந்து எல்லாமே வந்து இப்போ 3 ரெஸ்ட்ரூம் வந்து எல்லா வீட்டுக்குமே இப்போ கிடச்சிருது ஆக்சுவலாக. அப்படி பார்க்கும்போது நம்ம ரெண்டாக தான் யூஸ் பண்ணணும். ஒன்றை வந்து நம்ம வந்து வாஷிங் மிஷினுக்கு தான் நம்ம பிளான் பண்ணணும். ஏன்னா எல்லா ரூமுமே நம்ம யூஸ் பண்ணோம்னா அது நம்ம க்ளீனிங் ஒர்க்குக்கு வந்து ஹைஜீனிக்காகவும் இருக்காது, க்ளீனிங் பர்பஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து ஒரு ரெஸ்ட்ரூமை வந்து மேக்ஸிமம் வந்து இந்தியனில் இருக்கிறதோ இல்லை வெஸ்டர்னில் இருக்கிறதோ ஏதோ ஒரு ரூமை வந்து நம்ம அது வாஷிங் வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கணும். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் வாஷிங் மிஷினுக்கு தனியாகவே கீழே இடம் இருக்குது. அதே மாதிரி வீட்டோட லாப நஷ்டம் முன்னாடி என்ட்ரன்ஸ் வந்து லாப நஷ்ட கணக்கில் கிரானைக்கல்ல வந்து லாப நஷ்ட கணக்கில் 2 படி வச்சுருக்காங்க. 3வது வந்து லாப நஷ்ட கணக்கு கிடச்சிருது. அதே மாதிரி வீட்டோட ராஜ நில தேக்குங்க, டிசைன் வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இப்போ வீட்டுக்குள்ளே போய் மற்ற டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம்.
இந்த வீட்டோட சரியான லொக்கேஷன் வந்து திண்டுக்கல் சிலுவத்தூர் ரோடு, ஏர்போர்ட் நகர் போக தேவையில்லை. அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு இந்த வீடு டிடிசிபி அப்ரூவ்ட் ஃப்ளாட்டில் வந்து வீடு வந்து ஒரு வடக்கு பார்த்து திசையில் கட்டியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு இன்டீரியல் ஒர்க்கு எல்லாமே போட்டு வச்சுட்டாங்க. இபி கனெக்ஷன் மட்டும் இழுத்தா போதும். ஹாலில் வந்து மொத்தம் ரெண்டு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒன்றும் நம்ம இப்படி இங்கே வடக்கு திசையில் ஒரு ஜன்னலும் நம்மளுக்கு பெருசாகவே கொடுத்துருக்காங்க. டிவி ஷோகேஸ் வந்து நம்ம இப்போ நான் ஆப்போசிட்டில் கை காய்க்கிற இடத்துல டிவி ஷோகேஸ் பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து உடன் ஒர்க்கில் கபோர்டு ஒர்க்கு போட்டு வச்சுருக்காங்க. இங்கே வந்து நம்மளுக்கு கன்னிமூலையில் பூஜை ரூமுக்கு ஸ்லாப் வந்து மேலேயே ஏற்றிட்டாங்க. கீழே வந்து ஸ்பேஸ் இருக்குது. அப்போ 16x16 ஹால் வந்து நம்மளுக்கு இடம் நிறையாவே கிடைக்குது. இப்போ இந்த இடத்துல சோஃபா செட் போடுறதுக்கு இந்த நெட்டில் வந்து நம்ம சோஃபா போடுற மாதிரி வரும். டைனிங் ஹால் இந்த இடத்துல கொடுக்குற மாதிரி வரும். உடன் ஒர்க் வந்து வெளியில் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க, அது மெட்டீரியல் வைக்கிறதுக்கு. இது வந்து கிச்சன் வந்து நம்மளுக்கு கிச்சன் 10x8 வால் டைல்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கவர் பண்ணி நம்மளுக்கு வால் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஜன்னல் வந்து ரெண்டு வச்சுருக்காங்க. ஆர்ஓ பிளான்ட்டுக்கும் தனியாகவே கனெக்ஷன் பண்ணி ஓஸ் போட்டு தனியாகவே நம்ம ஆர்ஓ பிளான்ட்டுக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. டேப்பும் வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு மிக்சி வைக்கிறதுக்கு இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. செல்ஃபு வந்து போதும் போதுங்கிற அளவுக்கு இந்த வீட்டுக்கு இருக்குது. கலரை பொறுத்த வரைக்கும் ஒயிட் அண்டு எல்லோ அந்த கலரில் தான் இந்த வீடே வந்து வந்திருக்கு. அதேமாதிரி பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் 1x16 இன்னொன்று 8x16 அந்த வீடு சைஸ் வந்து பெட்ரூம் சைஸ் வந்து ரெண்டுமே மாஸ்டர் பெட்ரூமு. இந்த பெட்ரூமில் நம்மளுக்கு ரெண்டு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே நம்மளுக்கு அட்டாச்சு பாத்ரூம். இது கன்னிமூலை சைடு. உடன் ஒர்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளுக்கு பீரோ இருக்கிறதே தெரியாத அளவுக்கு வேலை பார்த்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் வந்து நம்மளுக்கு வெஸ்டர்னில் கொடுத்துருக்காங்க. இது வந்து 10x16 மாஸ்டர் பெட்ரூம்ங்க. சாரி, 11x16 மாஸ்டர் பெட்ரூம். வெஸ்டர்ன் வந்து இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸ்லாப் வந்து இங்கேயுமே வச்சுருக்காங்க மெட்டீரியல் வைக்கிறதுக்கு. இங்கேயும் நம்மளுக்கு மெட்டீரியல் மேலே வச்சுக்கலாம். உடன் ஒர்க்கு எல்லா ரூமுக்குமே போட்டிருக்காங்க. ராஜநிலா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குமிழ் தேக்கில் தான் பண்ணியிருக்காங்க. டிசைனும் நம்மளுக்கு நல்லாவே வந்திருக்கு. மாடியை பொறுத்த வரைக்கும் கட்டுவோடு பதிச்சிருக்காங்க. அதேமாதிரி 3.5 நம்மளுக்கு அகலமாகவே இருக்கனால நம்மளுக்கு மாடி நாளைக்கு ரூம் எடுத்தாலும் நம்மளுக்கு எந்த தொந்தரவும் வராது. ஜாமம் போக வர நம்மளுக்கு பெருசாகவே கொடுத்துருக்காங்க. வேலை வந்து மொத்தம் வந்து இந்த வீட்டுக்கு 19 பில்லர் போட்டிருக்காங்க. அதேமாதிரி ஹைட்டுமே வந்து மேலே கைப்பிடி சுவர் 3.5 4 உயரமாகவே கொடுத்துருக்காங்க. சின்ன பிள்ளை விளாண்டாலும் கைப்பிடி சோறு பெருசாகவே தான் கொடுத்துருக்காங்க. தண்ணி தொட்டி நம்மளுக்கு 1000 லிட்டரில் வந்து சின்டெக்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிற சேனல் திண்டுக்கல்லில் லோ பட்ஜெட் ஹோம் சேல். திண்டுக்கல் நம்ம வீடு இடம் தோட்டம் எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கோம். சதுரடி 2100 ரூபாய்க்கு வீடு கட்டி கொடுத்துருக்கோம். அந்த வகையில் நீங்கள் பார்த்துக்கிற இந்த வீடை பொறுத்த வரைக்கும் ஒரு 1200 சதுரடி இடத்துல ஒரு 1100 சதுரடி பில்டிங்கு 40x30 சைஸு விலை 43 லட்சரூபா சொல்லியிருக்காங்க. குறைச்சி பேசிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. வடக்கு பார்த்த வீடு. அதே மாதிரி உங்கள்கிட்ட வீடு இடம் தோட்டம்
எது விற்பனைக்கு இருந்தால் நம்ம சேனலுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, நம்ம அதை சீக்கிரமே குறைந்த விலையை சீக்கிரமாக விற்று தரோம், நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த அனைத்து தமிழ் நல்லுள்ளங்களுக்கும் எங்கள் சேனலுக்கு ஆதரவு தருகின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வெளிநாட்டில் வசிக்கின்ற தமிழ் பேசும் நல் உறவுகளுக்கும் ஒரு தூரம் நன்றியை தெரிவித்து, நம்ம வீடியோவை பார்க்குறவங்க உங்களுக்கு தேவைப்படாட்டியும் அடுத்தவங்களுக்கு அனுப்புங்க. பக்கத்தில் ஏன்னா வீடு பார்க்குறவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நம்ம நம்பரை கொடுத்து பேச சொல்லுங்கள், நாங்கள் நல்லபடியாக வீடு வாங்கித்தரோம். நாங்கள் உங்களுக்கு அது உங்களுக்கு ஒரு வீடு வாங்குறவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி திண்டுக்கலுக்குள்ள வீடு வாங்குறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா எதிர்பார்த்த விலைக்கு எதிர்பார்த்த ஏரியாவில் வீடுகள் கிடைக்கிறது இல்லை. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட எதிர்பார்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி வீடுகளை காமிக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். எங்களை நம்பி வாங்க, உங்களுக்கு நல்லபடியாக வீடு வாங்கித்தர நாங்கள் ரெடியாக இருக்கோம். லோனு வந்து நாங்கள் இலவசமாகவே பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம். லோனுக்கு யாருக்கும் எந்த வித கமிஷனும் தர தேவையில்லை. வீடுகள் பேசினா மட்டும் நம்மளுக்கு கமிஷன் கொடுக்க தர வேண்டியது வரும். லோன் ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும்தான் உங்களுக்கு வரும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு எங்களால் செலவினங்கள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வீடுகள் வந்து நம்ம சொல்கிற விலை வந்து மார்ஜின் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வீடு வந்து வீட்டோட விலை சொல்ல மாட்டாங்க, லொக்கேஷன் சொல்ல மாட்டாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் வீட்டோட விலையும் சொல்லிடுறோம், இருக்கிற இடத்தையும் சொல்லிடுறோம். நிறைய பேர் வந்து நம்ம சேனல் வந்து திருச்சி ரோடு அங்கே இருக்கான்னு கேட்க, வீட்டோட அட்ரஸ்ஸான்னு கேட்கும்போது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வீடு இது அட்ரஸ் வந்து நம்மளோட ஆஃபீஸ் அட்ரஸுங்க. ஒவ்வொரு வீட்டோட அட்ரஸ் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், நம்ம சில சிட்டிகள்லாம் சொல்லிடுறோம். அதே மாரி உங்களுக்கு வீடுகள் புரியலைன்னா கால் பண்ணுங்கள், அந்த வீட்டோட லொக்கேஷன் சொல்லிடுறோம். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தா எல்லாருக்கும் இன்னொரு தடவை நன்றியாக தெரிவித்து உங்களுக்கு விடைபெறுகிறோம். இது லோ பட்ஜெட் ஹோம் சேல் திண்டுக்கல். நன்றி, வணக்கம்.